என்ன செய்ய போறேன்னு பாக்குறீங்களா? ரம்ஜான் ஸ்பெஷலுங்க, சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி தாங்க செஞ்சு அசலா சாப்பிட போறோம். நாங்க மட்டும் ரம்ஜான்ல சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி செஞ்சு சாப்பிட போதுமா? எங்க வீடியோ பாருங்க, நீங்களும் ரம்ஜான் சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு நிறைய லெக் பீஸ் வச்சு ரம்ஜான் பிரியாணி செஞ்சு ஜம்மையா சாப்பிட போறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வில்லேஜ் சூப்பர் குக்கிங்கோட Facebook சேட் சாட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ரம்ஜான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரம்ஜான் லெக் பீஸ் பிரியாணி செய்யறதுக்குங்க இஞ்சி பூண்டு அரைச்சுக்கலாம். ரம்ஜான் பிரியாணி செய்யறதுக்கு கோழிக்கறியுமே லெக் பீஸும் கழுவி எடுத்துக்கலாங்க. குண்டாவ வச்சு பிரியாணி செய்வோமா, பிரியாணி செய்வோமா. லெக் பிரியாணி, லெக் பிரியாணி, பிரியாணி நாம்பளும் செஞ்சுண்ணா. பாட்டப்பா கறின்னு காட்டி சின்ன கண்ணுக்கு பாட்டுல பயங்கரமா வருது. ரம்ஜான் பிரியாணி செய்யறதுக்கு எண்ணெயும் என்ன நெய்யும் எண்ணெயும் நெய்யின்னு சொல்லு. ரம்ஜான் பிரியாணி செய்யறதுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊத்திக்கலாம். சிக்கன் லெக் பிரியாணி செய்யறதுக்கு நல்லா எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியா நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். சரி பிரியாணி, எனக்கு ரம்ஜான் பிரியாணி காட்டி குசி எடுத்துருச்சு எனக்கும் சின்ன கண்ணுங்கும். அது லெக்கில் வேற சிக்கன் லெக்கா கிடைக்க போகுது கார்த்தியாளுக்குமே. ரம்ஜான் பிரியாணி நாங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்குங்க, அதுல தான் டேஸ்டே இருக்குது. எல்லா வகையிலும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுக்கணுங்க. நம்ம ரம்ஜான் பிரியாணிக்குங்க இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாங்க, அம்மியில அரைச்சதுங்க. கூடுதலா கிடைக்குங்க, கூடுதல் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மன வருதுக்கா இப்பயே. நம்ம தாளிக்கும் போதே புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டாங்க, ரொம்ப இதோட மன தூக்கலாக இருக்குங்க. பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க. போடுமா எம்மா, கொஞ்சம் மிளகாத்தூளை கொஞ்சம் குமிஞ்சு போடு, கேமரா மேலே போய் கண்ணில் விழுந்துருப்போகுது. கர மசாலாவும் மிளகாய்த்தூளையும் சேர்த்து கொட்டிக்கலாம். துண்டு துண்டா நறுக்கிய கோழிக்கறி லெக் பீஸ் போட்டுக்கலாங்க. ரம்ஜான் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. தயிர் ஊத்திக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. என்னக்கா உப்பு போடுறீங்களா? பிரியாணி எத்தனை நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெடி ஆயிடும். கோழிக்கடலாம் வெந்துருச்சுங்க, இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
எதுக்கு உங்கா வர்த்தியா? எனக்கு தான் தனியா அவர் காட்டியாளுக்கு தெரிய லெக்குமே எல்லாமே காட்டியாளுக்கு. மசாலா உடச்சிருந்து தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க, இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா சீரக சம்பா அரிசிங்க, இப்போ பிரியாணிக்கு வேற லெவலில் இருக்குங்க. லெக் பீஸ்ங்க. ஆமாம் தம்பி, பிரியாணி மனம் வந்துருச்சு, நான் ஒரு லெக் தான் போட்டுக்கலாம். எனக்குலாம் லெக் பீஸ் உண்டா? எனக்கு கண்டிப்பா தம்பி, எல்லாத்துக்காக தான் சமைக்கிறது. உங்களுக்கு எல்லாமே நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடிங்க புதினா தலை கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க. என்னக்கா இலை வைக்கிறீங்களா? ம், கார்த்திக வேலையெல்லாம் செய்யுதா? ம், உனக்கு அஸ்டண்ட் ஆகிட்டனல்ல. அப்படியேங்கப்பா, எனக்கு எப்போ அஸ்டண்ட் தானே? இன்னைக்குலேருந்து என்னக்கா ரெடி ஆயிடுச்சு போட பயங்கரமா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தம்பி. அடடடா, ரம்ஜான் பிரியாணிங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாங்க. சும்மா பல பலனு சாப்பாடு. ரம்ஜான் பிரியாணி செம்மையா மணக்குது எனக்கு, சீக்கிரம் சொல்லித்தான் ரெடியா கொண்டுக்கிறேன் நான். ஏ, இடம் கிடைக்காதா? கிடைக்காது, அதுக்கு தான் ரெண்டு ஏக்கரா குடிச்சு வச்சு தான் அவனை குடிச்சு வச்சுக்கிறேன். இப்போ பிரியாணி எல்லாம் அள்ளி வச்சாச்சுங்க, இப்போ லெக் பீஸ் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாங்க. பிரியாணி செய்யணுமே, சுவைய சமைச்சு லெக் பீஸ கடிச்சு முதல்ல தின்னு பாட்டு பாடிட்டு போயிரு. நம்மளோட சிக்கன் லெக் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ரம்ஜான் ஸ்பெஷலுங்க, சூப்பரா இருக்கு போகுது பாருங்க. சாப்பாடு பிரமாதமா இருக்குது. நல்லா சீரக சம்பா போட்டு செமைய பிரம்மாண்டமா செஞ்சிருக்கிறான். இங்க பாத்தீங்களா கார்த்திகா, யாருக்கு ஃபர்ஸ்ட்? எனக்கு. கார்த்திகா இருக்கு. பாருங்க எங்க ரம்ஜான் பிரியாணி, சே இப்படிங்களாட்ட டேஸ்டா யாருனாலும் செய்ய முடியாதுங்க, அந்த மாதிரி நாங்க செஞ்சிருக்கிறோங்க. புதினாவெல்லாம் போட்டுங்க, அப்படியே வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கி அரிசி சீரக சம்பா அரிசி போட்டுங்க. சூப்பரா ரம்ஜான் பிரியாணி பண்ணிக்கிறேங்க, செம்மல் செம்மையா இருக்கு, வேற லெவலுங்க. இதே போல கலகலப்பான வீடியோ பாக்கணும்னா வில்லேஜ் அப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட நிறைகுறைகளை கமெண்ட்ல போடுங்க, சரி பண்ணிக்கிறோம்.